வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்கிறோம், கேள்வி பதில். நம்ம சேனலோடைய வியூவர்ஸ் பல கேள்விகளை கமெண்ட்ல கேட்கறாங்க. அதுல சில கேள்விகள் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தொடர்பாக இருக்கு, சில கேள்விகள் பொதுவா இருக்கு, அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் பொதுவான கேள்வியா இருக்கு. அது போன்ற பொதுவான கேள்விகள், மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய கேள்விகள் சிலவற்றை எடுத்து ஒரு கேள்வி பதில் வீடியோவா போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஷார்ட் வீடியோவா பண்றதுக்கு முயற்சி செய்யறேன். ஏன்னா ஒரு 3-4 கேள்வியோட ஒரு ஒரு அத்தியாயத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா பல கேள்விகள் போட்டு பெரிய வீடியோ வந்தா எல்லாருக்குமே அது தேவைப்படாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ஷார்ட்டான வீடியோவா இருக்க போகுது. உங்க ஆதரவை பொறுத்து அது போன்ற வீடியோக்களை நிறைய வெளியிடலாம் என்று இருக்கிறேன், ஷார்ட்டா வச்சு நிறைய வெளியிடலாம் என்று இருக்கிறேன். இன்னி வீடியோ கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் சொல்றதுனால கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கடுத்து இந்த கேள்வி பதில் வீடியோ எல்லாம் வரக்கூடியது வந்து உங்களுடைய ஒரு பொதுவான கேள்விகளுக்கு பொதுவாக நீங்க தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட சட்ட பிரச்சனைகளுக்கு, சட்ட ஆலோசனைகளுக்கு நீங்கள் உங்கள் வழக்கறிஞரை அனுப்பணும். ஏன்னா ஆவணங்களை எல்லாம் பார்த்தால்தான் சரியாக சொல்ல முடியும். அதற்கடுத்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் சொல்வது என்பது நான் படித்தது, கேள்விப்பட்டது, அனுபவத்தில் தெரிந்து கொண்டது, இதெல்லாம் வைத்து ஒரு கருத்து போன்றது தான். இது தீர்ப்பு கிடையாது. அதனால வந்து இதுல ஏதாவது ஷார்ட் கம்மிங்ஸ், டிஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி தவறுகள் இருந்தால் அதை வந்து பாக்குறவங்க ஆதாரபூர்வத்தோடு தெரிவிங்க, தெரிவிச்சா அதையும் நம்ம திருத்தி வீடியோ வெளியிட தயாராக இருக்கிறோம். இப்போ முதல் கேள்விக்கு போவோம். இன்னைக்கு ஒரு 3 கேள்வி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பகுதி தொடர்ந்து வெளியிடப்படும், ஒரு 3-4 கேள்விகளை எடுத்து. முதல்ல ஒரு கேள்வி, பூர்வீக சொத்தை ஒரு நபர் சுய சம்பாத்திய சொத்துடன் சேர்த்து உயில் எழுதலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு நபருக்கு பூர்வீக சொத்தும் இருக்கு, சுய சம்பாத்திய சொத்தும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து உயில் எழுதலாமான்னு சொல்றாங்க. உயிலை பொறுத்தவரை சுய சம்பாத்திய சொத்து அல்லது தனி சொத்து பொறுத்துதான் எழுத முடியும், பூர்வீக சொத்துக்கு எழுத முடியாது. ஆனால் இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், எது பூர்வீக சொத்து எது தனி சொத்து என்பதை புரிஞ்சுக்கணும். நாம நினைக்கிறோம் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா வழியா வரக்கூடிய எல்லா சொத்துமே பூர்வீக சொத்து என்று நினைக்கிறோம், அப்படி கிடையாது. பூர்வீக சொத்து என்பது இன்னும் பாகம் பிரியாமல் பூர்வீக சொத்தாகவே இருக்கக்கூடிய சொத்து தான் பூர்வீக சொத்து. ஒரு மனிதருக்கு பாகம் பிரிக்கப்பட்டு அவருடைய பாகத்துக்கு தனிப்பட்ட முறையில வந்து அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொத்து எல்லாம் தனி சொத்து தான், அது பூர்வீக வழியில வந்தாலும். அதே போல உயில் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் ஒரு மனிதருக்கு தனியாக கிடைக்கப்பெற்று அதை அவர் அனுபவித்து வந்தால் அது அவருடைய தனி சொத்தாக தான் கருதப்படும், பூர்வீக சொத்து கிடையாது. எனவே பூர்வீக சொத்தை பாகம் பிரிவினை, பூர்வீக சொத்தை பொறுத்து உயில் எழுத முடியாது, தனி சொத்துக்கு உயில் எழுதலாம். இது பற்றிய ஒரு விளக்கம் வீடியோவே தனியா இருக்கு, உயில் பற்றிய வீடியோ எல்லாம் இருக்கு, பூர்வீக சொத்து தனி சொத்து என்ற வீடியோவும் இருக்கு, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து இரண்டாவது கேள்வி, ஒரு பெண் சொத்தில் பாக பிரிவினை வழக்கு தொடரும் போது அவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணின் வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு கிடைக்குமா? அதாவது ஒரு பெண் வந்து ஒரு பாக பிரிவினை வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அவங்க இறந்துடுறாங்க, அப்போ அவங்களுடைய வாரிசுகளுக்கு பாகம் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. பெண்ணோ ஆணோ ஒரு வழக்குல வாதியாகவோ பிரதிவாதியாகவோ மனுதாரராகவோ எதிர் மனுதாரராக எப்படி இருந்தாலும் சரி, அவங்க இறந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுக அந்த வழக்கு 90 நாட்களுக்குள் போய் அந்த வழக்குல இணைந்து கொள்ளணும். இம்ப்ளீடிங் சொல்லுவாங்க, அவங்களுடைய வாரிசுகள் போய் இம்ப்ளீட் ஆயிடும், அதுக்கு 90 நாட்கள் காலகெடும். அப்படி 90 நாட்களுக்குள் அந்த வாரிசுகளை இணைக்காவிட்டால் அந்த வழக்கு என்பது அபேட் ஆயிடும். அபேட் என்றால் ஏறக்குறைய காலாவதி என்பது போல முடிவுக்கு வந்துவிடும். அப்படி அந்த அபேட்மெண்ட்டை செட் அசைட் பண்ணுவதற்கு 60 நாள் டைம் இருக்கு. அதுக்கு மேல என்ன கண்டோன் டெலிபெக்ஷன், செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட்ல வைக்கலாம், இதெல்லாம் வழக்கறிஞர் கேட்டா சொல்லுவாங்க. ஆக ஒரு ஆணோ பெண்ணோ இறந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுகள் போய் அந்த வழக்குல இணைந்து கொள்ளலாம். இப்ப இந்த கேள்வியில ஒரு பாகப்பிரிவினை வழக்குல ஒரு பெண் போட்டிருக்காரு, அவர் இறந்துடுறாரு. அப்போ அந்த அந்த வழக்குல அவங்க வாரிசுகள் இணைந்து தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தணும், நடத்தினா அந்த பெண்ணுக்கு என்ன பாகம் அந்த பாகப்பிரிவினை வழக்குல கிடைக்குமோ அது அந்த வாரிசுகளுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது கேள்வி, விடுதலை பத்திரம் கொடுத்தவர் வாரிசு சான்றிதழ் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒரு வியூவர் கேட்டிருக்கார். ஒருத்தர் ஒரு சொத்துல எனக்கு, ஒரு குடும்ப சொத்துல எனக்கு விடுதலை கொடுத்துடுறார், எனக்கு சொத்துக்கள் வேண்டாம் என்று விடுதலை கொடுத்து விட்டு போகிறார். அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்துடுறாங்க.
வாரிசு சான்றிதழ் எடுக்கும்போது அவர் பெயரும் சேர்க்க வேண்டுமா, இல்லை அவர் வந்து வாரிசு கேட்க முடியுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக இப்போ நம்ம தமிழகத்தில் பார்க்கும்போது வாரிசு சான்றிதழ் வந்து வருவாய்த்துறையில் அரசாங்கம் கொடுக்கும்போது அது எந்த ஒரு சொத்தை குறிப்பிட்டுலாம் கொடுக்கறதில்ல. சொத்து உள்ள மனிதனுக்கும் வாரிசு சான்றிதழ் கொடுப்பாங்க, சொத்து இல்லைனாலும் வாரிசு சான்றிதழ் கொடுப்பாங்க. அதனால் ஒரு மனிதனுக்கு மனைவி, மகன், மகள், தாய் இவங்க எல்லாமே சட்டப்பூர்வமான வாரிசாக வருவாங்க. அவங்க ஒருவேளை சொத்து வேண்டாம் என்று முன்பே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துருக்கலாம், இல்லை அப்புறம் கூட எழுதி கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. வாரிசு என்பது யார் யார் சட்டப்படியான வாரிசோ அவங்க எல்லாமே வாரிசு, அவங்க தாராளமாக வாரிசு சான்றிதழ் பெறலாம், பெற வேண்டும். அதில் மறைக்கக்கூடாது எந்த வாரிசையும், அவங்க விடுதலை கொடுத்துட்டாங்க போயிட்டாங்கன்னு. நீங்கள் வாரிசு சான்றிதழ் பெற்ற பிறகு அவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா என்பது அது வந்து வேற விஷயம். வாரிசுகள் யார் யார் வாரிசோ அத்தனை பேருக்கும் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு உரிமை உண்டு. இது போன்ற மேலும் பல உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸாக தான் இருக்கும், நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஆதரவை பொறுத்து நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோட கமெண்ட்லையும் கேளுங்க, மற்ற வீடியோஸோட கமெண்ட்லையும் கேட்டால் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.